கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது இப்படியாய் சொல்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் இதில் எவ்வளவு ஒரு ஞானமாக எழுதியிருக்கிற ஞானியினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் பாருங்குது ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு ஐஸ்வ நான் வந்து உலகத்திலே சமூகத்திலே பொது இடங்களிலே ஒரு பணக்காரன் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு காண்பிப்பதற்கு அது எங்கள் எப்படிப்பட்ட வழியிலே நம்ம எந்த வழியில் போனால் குறுக்கு வழியிலோ அல்லது நேர் வழியிலோ ஏதோ ஒரு வழியில் எந்த வழியில் போனால் நம்ம வந்துட்டு ஐஸ்வர்யவனாக மாறிவிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பான்னு நினைத்து கொண்டு இருக்கிறவன் ஆக்கினிக்கு தப்பித்து கொள்ள முடியாது அது உலக ஆக்கினியாக இருக்கலாம் அது பரலோகத்தில் தீர்க்கப்படுகிற தீர்ப்பின் நிமித்தம் வருகிற ஆக்கினியாக இருக்கலாம் யோசித்து பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தை நாட்களிலே ஏதோ ஒரு தொழில் நிமித்தம் வேலை செய்து கொண்டு இருக்க வச்சுக்கப்படத்துக்கு முன்பதாக தொழிலில் வந்துட்டு நஷ்டம் வந்துடும் ஏதோ ஒரு காரியம் வரும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம தோல்வி நிமித்தம் போகுது இதை அநேக சாட்சிகள் உண்டு ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம கேள்விப்படுகிறோம் அவருடைய சுவிசேஷத்தை கேள்விப்படுகிறோம் இதில் வந்து நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அந்த தொழிலிருந்து உடைந்து போன இடத்துலேருந்து மீண்டும்மாய் ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு வருவார் அப்போ கொண்டு வருகிற பலரிடர் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் பல அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மறந்துடுறாங்க ஏசு கிறிஸ்துனா அவர் செய்த நன்மைகளையே மறந்துடுறாங்க ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஏதோ இப்படி சொன்னாங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வந்தது போல் நினச்சிட்டு ஆண்டவரை மறந்துட்டு போயிடுறாங்க அப்போது என்ன பண்ணுறாங்க இந்த எந்த தொழிலை வந்துட்டு தொழிலிலே நஷ்டம் விடுதோ அந்த தொழிலை ஆண்டவர் ஒரு உயர்வை தருவார் ஒரு செழிப்பை தருவார் ஆரம்ப நாட்களில் ஆண்டவருக்காக எப்படி ஓ ஞாயிற்றுக்கிழமை வேலையா வேண்டாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தான் போகணும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு அந்த நாளையை ஏதாவது குறிப்பிட்டு வைப்பாங்க யோசிச்சு பாருங்க இப்போ ஏதோ ஒரு கறிக்கடையாக வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு சிக்கன் ஸ்டால் அல்லது மட்டன் ஸ்டால் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அது மேக்ஸிமம் ஓடும் அப்படிப்பட்ட ஒரு நபர் ரசிக்கப்படுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு தோல்வியிலிருந்து ஒரு வெற்றியை நோக்கி ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் ஆனாலும் என்ன பண்ணுவார் அவருடைய சிந்தனைகளை என்ன பண்ணும் அப்படின்னா இல்லை பரவாயில்ல நான் தேவனுக்காக இந்த ஒரு நாளை விட்றேன் மற்ற நாடுகளே ஏதோ ஒரு மற்ற நாடுகளில் என்ன பண்ணுறேன் அந்த அந்த சா காரியங்களை இந்த கறிக்கடை காரியங்களையும் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சிக்கலன் அப்படியே ஒரு ஆண்டவர் நடத்திக்கிட்டு வருவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து நம்பிக்கையை பார்த்து ஒரு நாளில் என்ன பண்ணும் அப்படின்னா திடீர்னு நின்று அதை தான் சொல்கிற அந்த விதை விதைக்கிற காரியங்களை பற்றி உலக கவலைகளும் ஐஸ்வர்ய மயக்கமும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சூழ்நிலை வரும்பொழுது ஒருவேளை நம்ம இன்றைக்கி கணக்கு போட்டு பார்ப்பார் திடீர் நாளாக நாளாக கணக்கு போட்டு பார்ப்பார் இன்றைக்கி வந்து நம்ம கடைக்கு போனால் எத்தனை கிலோ எத்தனை ஆடு எத்தனை கிலோ எத்தனை ரூபாய்க்கு நம்ம கறி விற்கலாம் நம்ம இங்கே வந்துட்டு ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறதுனால என்ன ஆகிருப்போகுது நம்ம மாலை ஆராதனைக்கு போயிடலாம் நம்ம தான் என்னது காலை ஆராதனை மதிய ஆராதனை மாலை ஆராதனை விதவிதமான ஆராதனைகள் சபையில் வந்துடுச்சு மாலை ஆராதனைக்கு போய்க்கலாமே அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிப்பார் அப்போ ஏதோ ஒரு காரியத்தினம் நிமித்தம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் மாலை யாராவதுன்னு டயர்டாயிடும் அதுக்கு போக ஒரு வாரம் போக மாட்டார் பார்த்தமுன்னா ஒரு ஒரு ஐம்பதாயிரம் வாரத்தில் லாபம் வந்துடுதுன்னு வச்சுக்கங்களேன் யோசிச்சு பார்ப்பார் ஐம்பதாயிரம் லாபம் வந்துச்சா ஒரு நாள் சபைக்கு போகலைன்னா ஐம்பதாயிரம் ஆனால் எதுக்காக சபைக்கு வந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான தோல்வி தான் சபைக்கு வந்திருப்பாரு அதன் நிமித்தம் ஆண்டவர் நிலையம் அடைச்சி இப்படிப்பட்ட உதவி செய்து அநேக அற்புதங்களை செய்து அடையாளங்கள் செய்து அவளை வந்து வாழ வச்சுருப்பாரு ஆனால் இப்போ அவருடைய எண்ணங்கள் எதன் மேலே போகுது அப்படின்னா பணத்தின் மேலே போகுது போ ஒரு நாள் ஆராதனை நம்ம விட்டோம்னால் ஐம்பதாயிரம் ஓகே மாதத்தில் ஒரு நாள் போவோம் திருவந்து மட்டும் போவோம் அப்போது அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படியே போயிட்டே இருக்கும் வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு காலம் பின் நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அவள் பின் மாறி போகிற எப்படி நம்ம பணம் சேர்க்கலாம் இந்த இடத்துல என்ன பில்டிங் கட்டலாம் இந்த இடத்துல என்ன பெட்ரோல் பங்கு வாங்கலாம் ஒரு குடும்பத்தார் தெரியும் ஆரம்ப நாட்களில் அப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பார் டிவி ஊழியங்கள் தொலை திரை ஊழியங்கள் எல்லாம் வீடு வீடாக கிராம கிராமமாக போய் திரைப்படத்தை போட்டு எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது அவ்வளோ வரிவாக்கியமாகதான் உண்மையான தெய்வம் அப்படி வைராக்கியமாக இருந்தவர் பின் நாட்களில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பண மயக்கம் அவரும் கவர்மெண்ட் ஸ்டாஃபு அவனுடைய மகனும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மருமகளும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மகளும் கவர்மெண்ட் ஸ்டாஃபு மருமகனும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்போ மொத்தம் ஐந்து இப்போ இவரை வந்து வேலையை டிசைன் பண்ணிட்டாரு இந்த நான்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து குடும்பத்தில் இருக்கிறாங்க இப்போ அவருடைய எண்ணங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ஊழியத்துக்காகவோ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வரலை முதல்ல சபைக்கு போகிற எண்ணமே வரல சபைக்கு போகிறதையும் போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம பழப்பாக பார்ப்போம் வயசெல்லாம் ஆயிடுச்சு அறுபது வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு ஆனாலும் அவருடைய எண்ணம் என்னென்னா பெட்ரோல் பங்கை ஆரம்பிக்கலாமா அல்லது ஏதாவது ஒரு பில்டிங்கை கட்டி வாடகை கூடலாமா அல்லது வேறு எங்கேயாச்சும் தொழில் செய்யலாமா என்ன ஆகிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசுக்கும் மேலே ஆயிடுச்சு எதுவும் முப்பது வயசு கூட செய்யலாம் வயசு எல்லாம் நத்தம் துடிக்குதுன்னு சொல்லலாம் நம்ம அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அதை செய்யலாமா அப்படி சம்பாதிக்கலாம் இப்படி சம்பாதிக்கலாமா என்ன மாறிடுச்ச வழியே தேவனுடைய காரியங்கள் அவரை விட்டு ஓடி விட்டது இப்போது ஒரு ஐஸ்வர்யோ மயக்கம் என்ன பண்ணுது பாருங்க அதான் இந்த இடத்துல சொல்கிறாரு ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவி இருக்கிறவனும் ஆக்கனைக்கு தப்பான் உண்மையுள்ள மனுஷனுக்கு உண்மையுள்ள மனுஷனா எல்லா இடத்துலையும் உண்மையாக நடந்துக்கணும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதில் உண்மையாக நடந்துக்கணும் தேவனுக்கு நேரத்தை செலவிடுதலே உண்மையாக நடந்துக்கணும் தேவனுக்குரிய காரியங்களை செய்வதிலே உண்மையாக நடந்துக்கணும் உலகத்தின் காரியத்திலையும் உண்மையாக நடந்துக்கணும் அப்போ வேதம் என்ன சொல்லுது கள்ளத்தராசு கத்தருக்கு அறுவறுப்பானது என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது அப்போ அந்த உலகத்துக்குரிய காரியத்திலும் உண்மை இருக்கணும் தேவனுக்குரிய காரியத்திலையும் உண்மை இருக்கணும் அப்போ உண்மையுள்ள மனுஷன் என்ன பண்ணுவேன்னா பரிபூர்ண ஆசிர்வாதங்களே பெறுவான் அது இன்றைக்காக இருக்கலாம் நாளைக்காக இருக்கலாம் அது எப்படி அவட்டை எந்த இதோ ஒரு காரியத்தை உலகத்தான் சொல்லுவான் ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை கடவுள் எப்பட்றா வியாபாரம் ஓடும் எப்பட்றா அவனுக்கு சம்பாத்த சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது அவருக்கு தான் தெரியும் நம்ம நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாது எந்த ஒரு காரியத்தையும் இப்படித்தான் எனக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் நம்ம யூகிக்க முடியாது கத்தர் நினைத்தார்னா அவர் ஆசீர்வதிக்க நினைத்தார்னா நிச்சயம் எப்படியாவது ஒரு காரியத்தில் ஆசிர்வாதங்களை தருவார் ஆனால் நம்ம அதை விட்டுட்டு ஐஸ்வரியவான் ஆகணும்னா பணக்காரனாகணும்னா கொடிஸ்வரன் ஆகணும் இப்போ தான் செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி எப்படின்னு ஓடுனோம்னா ஆண்டவரை விட்டுட்டும் ஓடிடுவோம் அந்த ஐஸ்வரியங்களையும் விட்டுட்டும் நம்ம ஓடிடுவோம் ஏன்னா ஐஸ்வர்யமும் கிடைக்காது ஒருவேளை கிடைக்கலாம் அந்த ஐஸ்வர்யம் ஒரு நாளில் என்ன பண்ண அந்த ஐஸ்வர்யமே நமக்கு எதிராய் நின்று போர் விடுவதற்கு அதுக்கு அது நமக்கே நம்மளே வகுத்து விடுகிறோம் அப்படிங்கிறதான் காரியம் நமக்கு பின்பதாக வருவது போலத்தனால் நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரி அழகாக ஏசி காரில் ஏரோப்ளைனில் ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி நமக்கு தெரியும் அதே ஐஸ்வர்யம் கூட்டிகிட்டு சொகுசாக கூட்டிகிட்டு போகிற ஐஸ்வர்யம் ஒரு நாளில் நமக்கு திருப்பி நிற்கும் ஆக்கினி ஆக்கு என்பதை சாலமன் யானி சொல்கிறார் புரியவனர்கள் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்குறீங்க இந்த நாளில் இதை நம்ம பொழுதெல்லாம் ஓ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண அசுகங்களை பெறுவான் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும் நம்ம சு செய்திகள் அப்படி இருந்தால் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கூட ஒரு கிளுகுழுப்பை இருதயத்துக்கு கொடுக்கலாம் நீங்கள் வந்து நான் அப்படி இருந்தேன் நான் எல்லோரும் அழிஞ்சு போயிட்டாங்க நான் மட்டும் என்ன பண்ணனே சொகுசாக இருந்தேன் எல்லாரும் பசி பட்டினியாக இருந்தாங்க என்னை மட்டும் ஆண்டவர் போஷித்தார் அப்படிப்பட்ட உபதேசங்களை சொல்லி சொல்லி நமக்கு ஒரு ஆறுதலை எப்பாடா நம்ம ஆண்டவர் வந்து எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல நம்மளே வாழ வைப்பார் அப்படிங்கிற ஒரு உபதேசத்துக்கு நேராக கொண்டு போகலாம் ஆனால் அது ஐஸ்வர்யவன் ஆகுறதுக்கு நம்மை தீவிரிக்குமே ஆனால் இப்படி இருந்தால் ஐஸ்வர்யமா கிடைக்கும் போல யோபு வந்து தன் சிநேகருக்காக ஜவம் பண்ணார் பண்ணால் நமக்கு ரெண்டு மடங்கு ஆஸ்ரம் கிடைக்கும் போல அவர் வந்து எனக்கு ரெண்டு மடங்கு ஆஸ்வரம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சகோதரர்க ஜமன்ல அவர் சிறையிறப்போ பார்த்தான் இவங்களை அவனுடைய பழக்கமே அதுதான் தன்னுடைய குடும்பத்துக்காக ஜவம் பண்ணுறது தன் பழி செலுத்துறது இப்படி மற்றவங்களுக்காக பழி செலுத்துவதிலே பேர் பெற்றவன் தான் யோபு ஓகே இவங்களுக்காக நம்ம ஜவு பண்ணிடுவோம் சிகிச்சை என்னது ஆண்டவர் சிறை சிறையீர்ப்பை கட்டலி இருந்தால் அந்த சிறையிருப்பை போட்டு ஆண்டவரேன்னு ஜவு பண்ணான் அவன் எதிர்பார்க்கல ரெண்டு மடங்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம போதிக்கிறோம் யோபு வந்து ஸ்நேகிதருக்காக ஜவு பண்ணனா அதனால் ரெண்டு மடங்கு அவனுக்கு கிடைச்சது அதே போல் நீங்களும் உங்களுடைய ஸ்னேகிதருக்காக உற்றார் உறவினருக்காக ஜவு பண்ணுங்க உங்களுக்கு ரெண்டு மடங்கு வரும் அப்படின்னு நம்ம சொன்னவனா இதில் எந்த சாயத்தை பூசுக்கிறோம் என்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஜெவம் மனுனா இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணோம்னா அதை விட நம்ம ஒரு போலியான ஜபம் வேறு எதுவுமே இல்லை மாய் மாலமான ஜபம் எதுவுமே இல்லை தயவு செய்து நமக்கு கிடைக்கும் இது தருவார் இது வேணும் அப்படி வேணும் இப்படி இருக்கணும் அப்படிங்குற நம்மளே ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாட்டு எப்படி ஆசிர்வதிக்க வேண்டும் எதை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய பாட்டு நம்முடைய பாட்டு என்னென்னா கேட்கலாம் அப்பா எனக்கு தாங்கப்பா இதை தாங்க இதை தாங்க உண்மையுள்ள மனுஷனாய் நம் வாழணும் உண்மையுள்ள மனுஷனாய் தேவனுக்கு முன்பதாகவும் உலகத்துக்கு முன்பதாகவும் வாழ்ந்தால் பரிபூரண ஆசீர்வாத பூரண ஆசிர்வாதம் அல்ல ஆசீர்வாதம் மாத்திரமல்ல பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஏதோ ஒரு ஒரு ஆசிர்வாதம் அல்ல பரிபூரண ஆசுவாதங்களை நீங்கள் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெற வேண்டுமே ஆனால் நான் இப்படி பணக்காரனாகணும் இப்படி பணக்காரனாகணும் இப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நீங்கள் வந்து தீவிரத்து ஓடாதீங்க தேவனுக்கு முன்பதாகவும் உண்மையுள்ளவர்களாக இருங்க மனிதர்களுக்கு முன்பதாகவும் உண்மையுள்ளதாக இருங்க அவர் ஒரு நாளை குறித்து வச்சுருப்பார் அந்த நாளில் நம்ம தான் நமக்கு நித்திய ஆசிர்வாதமும் உண்டு உலகத்துக்குரிய ஆசிர்வாதமும் உண்டு காட்பாசி